மைதா 1 கப் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் கோகோ பவுடர் 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் 1/2 கப் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் வாழைப்பழம் நல்லா கனிஞ்சது 2 முட்டை 2 ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிற வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சுகர், அடுத்து நம்ம வச்சிருக்கிற 1/2 கப் ஆயில். இப்போ இது மூணையும் செய்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ண போறோம். நான் ஸ்டாப் மிக்சர் யூஸ் பண்றேன், நீங்க வேணும்னா இதை மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மூணையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற முட்டையில ஒரு முட்டையை இதுல ஊத்திடலாம். நம்ம வச்சிருக்கிற முட்டையில ஒரு முட்டையை இப்ப இதுல போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிடுவோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணுங்க போதும். இப்ப இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சிருக்கிற இன்னொரு முட்டையையும் போட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜலடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிற மாவு 1 கப்பு, கொக்கோ பவுடர் 1/2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம வச்சிருக்கிற சாக்கோ சிப்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சாக்கோ சிப்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் டின்ல ஊத்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக் டின்னை ஃபஸ்ட்டு கிரீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஃபுல்லாக இதில் கிரீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு நான் வந்து பாஷ்மெண்ட் பேப்பரை இந்த கேக் டின்னோட சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே இந்த மாதிரி வச்சிடலாம். செட் பண்ணிட்டு இதுலயும் அந்த ஆயில் நல்லா படுற மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் டின்ல பேட்டரை ஊத்திடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற சாக்கோ சிப்ஸ அப்படியே மேல போட்டு விட்டுருவோம். சாக்கோ சிப்ஸை மேலே போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சிடலாம். இப்போ இது 45-50 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும்.
இப்போ நம்ம கேக் வந்து 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இத இந்த மாதிரி ஒரு டூத் பிக் மாதிரி ஒன்னு இப்படி வச்சு குத்தி பாருங்க, இதுல ஒட்டாம வந்திருக்கு. சோ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இத வெளியில எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் டின்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த எட்ஜஸ்லாம் நல்லா எடுத்து விட்டோம். இப்போ இந்த கேக் அப்படியே வெளில எடுத்துடலாம். இதை கட் பண்ணிடலாம். கேக்கு ரொம்ப சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் வந்திருக்கு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாஸ் கிச்சன். டாடா, பை பை.